குழந்தைகளுக்கான சிகிச்சை மேற்கொள்றவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா உடல் பருமனா இருப்பாங்க. சோ உடல் பருமனும் குழந்தையின்மையும் க்ளோஸ்லி ரிலேட்டடா அப்படினா கண்டிப்பா ரிலேட்டட் தான். சோ என்னென்ன முறைகள்ல எல்லாம் அது ரிலேட்டட், அதனுடைய சயின்ஸ் என்ன, அது எதனால் வந்து அது நம்மளுக்கு குழந்தையின்மை ஏற்படுது, அதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும், அப்படி உடல் பருமன் இருக்கிறவங்க என்னென்னலாம் நம்ம டேக் கேர் பண்ணிக்கிட்டா ஈஸியாக நம்ம சக்ஸஸ் அடைய முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கர மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், பயனுள்ள பேஷண்ட்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேட்கலாம். ஸோ ஒபிசிட்டி, உடல் பருமன், இதில் பார்த்தீங்கன்னா 4 1% வந்து கண்டிப்பாக ஒபீஸாக இருக்கிறதாக இந்தியாவில் புள்ளி விவரங்கள் சொல்லுது. இதே மாதிரி 8 1 நார்மல் இண்டிவிஜுவல் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு மேற்கொண்டுருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ காமனான ஒரு விஷயம், நம்ம வந்து அதை டேக் கேர் பண்ணிக்காமல் ரொம்ப அவதிக்குள்ளாகிறோம். ஸோ உடல் பருமன் இருந்தால் என்னென்னலாம் நடக்கலாம் அப்படின்னா, யூஸ்வலாக பெண்களுக்கு வந்து உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு வந்து பிசிஓ ப்ராப்ளம் இது கூட சேர்ந்து இருக்கும், பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்னு. இவங்களுக்கு எல்லாமே வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால பார்த்தீங்கன்னா ஆண்கள் மாதிரி வாய்ஸ் சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கும், முகத்தில் எல்லாம் வந்து முடி வளர்ந்துருக்கும், மீசை பகுதியில் முடி வளர்ந்துருக்கும், புருவங்கள்ல எல்லாம் ரொம்ப தடிமனாக இருக்கும், ஆண்களை போல ஒரு ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொண்டு வந்துருவாங்க. அதே மாதிரி பருக்கள் வந்து முகத்தை சுற்றி நிறைய பருக்கள் இருக்கும், நிறைய இடத்துல ஃபேட் வந்து டெபாசிட் ஆகி கொலஸ்ட்ரால்ஸ் வந்து அதிகமான ஒரு லெவலில் இருக்கும். இது எல்லாமே ஏற்படுறதுனால என்னன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகி அவங்களுக்கு சில டைம் சுகரும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளும் வரும். ஸோ இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு மெயினாக என்ன ஆகும்னா அனோவுலேட்ரி சைக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நார்மலாக பீரியட்ஸ் ஆகிற மாதிரியே ஆகும், ஆனால் கரும் முட்டை வந்து ரிலீஸ் ஆகாது, முட்டைப்பையிலிருந்து கருமுட்டைகள் கரெக்டான டேட்டில் கரெக்டான டைமில் ரிலீஸ் ஆகாமல் அந்த சைக்கிள் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரியான முடிகிற ஒரு மாத விடாயில் கருமுட்டைகள் இல்லாதனால கரு வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும். ஸோ இதுதான் மெயின் 1 ஒபீஸ் பேஷண்ட்டுக்கு அனோவுலேட்ரி சைக்கிள்ஸ் இருக்கும். இதை தவிர அவங்களுக்கு வந்து ரெகுலராகவே வந்து ஒரு முட்டையோட தன்மையும் அந்த ஓவம் ஓவோஜெனிசிஸ்ன்னு சொல்லி ஓவம் டெவலப் பண்ணி கொடுக்குற தன்மையும் பொதுவாகவே வந்து ரொம்ப புவராக தான் இருக்கும். ஸோ 3வது முக்கியமான விஷயம், இந்த உற்பத்தியான இந்த எம்பிரியோஸ் இந்த கரு வந்து கர்ப்பப்பையை சென்றடைஞ்சு அங்கே போய் இம்ப்ளான்ட் ஆகி அங்கேருந்து வளரக்கூடிய தன்மையும் கம்மியாயிரும். டிஃபெக்டிவ் இம்ப்ளான்டேஷன்னு சொல்லுவோம், அந்த கருவகத்தில் வந்து அந்த கருவானது நல்லா ஒட்டி வளர்ந்தால் தான் அது வந்து கருவாக மாறும், அந்த ஒட்டும் தன்மை வந்து ரொம்ப கம்மியாயிரும். 4வது முக்கியமான விஷயம், உடல் பருமன் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து கம்ப்ளீட்டாக ஹார்மோன்ஸ் எல்லாமே மாற்றம் அடைஞ்சிருக்கும். எல்எச் ஹார்மோன் ஆகட்டும், எஃப்எஸ்ஹெச் ஆகட்டும், எஸ்ட்ரோடையாலுங்கிற E2 ஹார்மோன் ஆகட்டும், தைராய்டு ஹார்மோன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து மாறுதல் ஏற்பட்டிருக்கும். ஸோ ஒபிசிட்டி வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம ரிப்பீட்டடாக நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம், ஆனால் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்களும் சேர்ந்தது தான் வந்து ஒரு ஒபிசிட்டி ரிலேட்டட் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம். இதற்கு எல்லாத்துக்குமே வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெயிட் ரிடக்ஷனை வந்து நம்ம இம்மிடியட்டாக பண்ண ஆரம்பிச்சுக்கணும். உடல் பருமனை எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம மற்ற பதிவுகளில் நிறைய பேசியிருக்கிறோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மெயினாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது 2 விஷயம், ஒன்று இன்டேக் கம்மி பண்ணணும், இன்னொன்று அவுட்புட் அதிகம் பண்ணணும். இன்டேக் அப்படின்னா சாப்பிட்ற உணவுகளில் இருக்கிற கொழுப்பு சத்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி அளவான சாப்பாடு சாப்பிட்டு இன்டேக்கை கம்மி பண்ணணும். அதே மாதிரி நிறைய எக்ஸசைஸ் பண்ணி ஜிம்முக்கு போய் ஜாகிங் போய் இந்த மாதிரி உடம்பில் இருக்கிற கலரிஸ் அவுட்புட் அதிகம் பண்ணணும். இதை ரெண்டையும் நம்ம பண்ணோம்னா தான் வேகமாக நம்மளுடைய உடல் எடை மிக குறைவாயிட்டே வரும். ஸோ இந்த உடல் எடை குறைஞ்சாலே நம்மளுடைய ஹார்மோன்ஸ்லேருந்து எல்லாமே மாற்றம் அடைஞ்சு நார்மலான ஒரு எஃபெக்டுக்கு நம்மளால் வர முடியும். ஸோ உடல் பருமன்னா என்னன்னு பார்த்தோம், யார் யாருக்கெல்லாம் உடல் பருமன்னால் வந்து ஓவம் ஓட பிரச்சனைகள் ஏற்படும், 2வது ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் உடல் பருமன்னால் ஏற்படுதுன்னு பார்த்தோம், அது எப்படி கரெக்ட் பண்ணலாங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மேலும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக், நன்றி, வணக்கம்.